Welcome to Lion Tools Mart. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா Eibenstock உடைய 14 இன்ச் கட்டா மிஷின் பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். Eibenstock அப்படின்ற கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மன் மேக் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியுடைய எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் மிஸ்டர் மோது நம்ம கூட போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயிலாக வந்து அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ மற்ற பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் என்ன வித்தியாசம், ஏன் இந்த மிஷின் கொண்டு வந்தாங்கன்ற பற்றி டீட்டெயிலாக நமக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரன் பண்ணி நமக்கு அமைக்க போகிறாரு. வணக்கம் யூவர்ஸ், நான் Eibenstock கம்பெனியில் வந்து சேல்ஸ் பர்சன் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா Eibenstock கூட நம்ம கோயம்புத்தூர் அஃபிஷியல் டீலர் பார்த்தீங்கன்னா, ஆத்தரைஸ் டீலர் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் டூல்ஸ் மார்ட். அவங்க வந்து அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அதாவது கட்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மிஷின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க. நம்மகிட்ட கஸ்டமர் எது நீட்னாலும் நம்மகிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ரெடி ஸ்டாக் வச்சுருக்காங்க. நம்ம Eibenstock 14 இன்ச் கட் ஆஃப் சாப் ஷாப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம மிஷினை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் அந்த மிஷின். இப்போ இந்த மிஷினை பற்றி நம்மளோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்ல போகிறாரு, நான் என்னென்னு கேட்கலாம். இது நம்ம 14 இன்ச் Eibenstock சாப்ஷாவுடைய மிஷின். ஸோ இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா EST355I. இது வித் சாப்ஸ்டாட்டோட இருக்குது. அதர் பிராண்ட்ஸ்க்கும் நம்ம பிராண்ட்ஸ்க்கும் இல்லை என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 3500 3800 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4000 RPM, அதாவது 0 to 4000 RPM வரைக்கும் இருக்கும். ஸோ இது சாப்ஸ்டாட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மிஷின் ரன் ஆகி ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீடு ஹை ஸ்பீட் போகும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதோட மிஷினில் இருக்க ஆர்மேச்சர் ஃபீல் காய்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது, டேமேஜ் ஆகாது. ஸோ அப்படிங்கிறது பெரிய பெனிஃபிட் இருக்குது நமக்கு. ப்ளஸ் டிகிரி டில்ட்டிங் இருக்குது. ஸோ வந்தது வந்து நமக்கு சேஃப்டி கார்டு இருக்குது, அதுவும் வந்து நமக்கு மிஷினில் சேஃப்டி கார்டு பார்த்தீங்கன்னா மெயினாக இருக்குது, அதுவும் வந்து நமக்கு. ஸோ எதனால் Eibenstock மிஷின் வந்து கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன ரீசன்? ஸோ போஸ்ல இருக்குது, ஹிட்டாச் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் வந்து 14 இன்ச் எல்லாமே வச்சுருக்காங்க. ஈவன் 4000 ருபீஸ்க்கெலாம் வந்து கட்டாப் மிஷின்லாம் அவைலபிள் இருக்குது. பட் உங்கள் மிஷின் வந்து ஏன் வந்து கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணணும்? இப்போ இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ஸ், XYZ நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது சார். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜெர்மன் கம்பெனி, ஜெர்மன் டெக்னாலஜி, ப்ளஸ் இந்தியாவில் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அதர் பிராண்ட்ஸை விட நம்மளுக்கு வேணால் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டெக்னிக்கல் வைஸாகவும் நல்லா சூப்பராக இருக்கும், உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா காம்பாக்டாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டில்ட்டிங் இருக்குது, வித் சாஃப்ட்வேரோட ஃபியூச்சராக இருக்குது. ஸோ அடிஷனலும் இந்த மிஷினுக்கு வாரண்டி எப்படி சார்? இந்த மிஷின் வாரண்டி பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரும் சார் நமக்கு. 6 மந்த்ஸ் வாரண்டி. ஸோ எதுனாலும் நீங்கள் மாற்றி கொடுத்துருவீங்க? ஆமாம் சார், எதுனால இல்லை, ஆர்மேச்சர் ஃபீல் காய். இப்போ இதில் எவ்வளோ திக்னஸ், ராடு, அதாவது ராடு மட்டும் கட் பண்ணலாமா, எந்தெந்த மாதிரி ஜாப் வச்சு இதில் கட் பண்ணலாம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ராட் கட் பண்ணலாம், எல் டைப் ராட்ஸ் கட் பண்ணலாம், பைப்ஸ் கட் பண்ணலாம், இதெல்லாம் ஃபியூச்சர் நீங்கள் பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்னஸ்ல இருந்து எவ்வளோ மேக்ஸிமம் திக்னஸ் எவ்வளோ சார்? 140 mm வரைக்கும். மேக்ஸிமம் 140, மினிமம் சார் 6லேருந்து 5 to 6 mm அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 140 mm வரை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் சொல்லுவாங்க. சரி சார், ஓகே. ஸோ ரன்னிங் வந்து எவ்வளோ நேரம் சார் ரன் பண்ணலாம்? கண்டினியூஸ் ரன்னிங்கிறத விட நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக ரன் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் மிஷினுக்கு ஒரு பிரேக் கொடுங்க, லிட்டில் பிரேக் கொடுங்க. அப்படின்னா நமக்கு ஆர்மேச்சர் ஃபீல் காய் நல்லாயிருக்கும். 6 மந்த் வாரண்டி வர இடத்துல நமக்கு 1 இயர் வரைக்கும் நமக்கு அடிஷனலாக அப்படின்னு நமக்கு போக சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நாட் ஒன்லி Eibenstock இல்லை, எந்த பிராண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி தான். ரொம்ப நேரம் யூஸ் பண்ண இடத்துல கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் மட்டும் ஒரு பிரேக் கொடுங்க, ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம் சார் மிஷின். ஓகே சார். ஸோ இது நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா எங்கே சார் பண்ணுறது? நம்மளோட நம்மளோட டீலர் பார்த்தீங்கன்னா லைன் டூல்ஸ் மார்ட்னு கோயம்புத்தூரில் இருக்காங்க சார். அவங்க தான் நம்மளோட டீலர். நம்மளோட அவங்கள்ட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே நம்மகிட்ட இருக்குது, ரெடி ஸ்டாக் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணால் மிஷின்ஸு, பிட்ஸ், கட்டர்ஸ், சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க காண்டாக்ட் பண்ணி எல்லாமே பார்த்து இந்த மிஷினை எப்படி நமக்கு ரன் பண்ணி பார்க்கறது நாம் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம மிஷினை கனெக்ட் பண்ணிட்டோம், ரன் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம Eibenstock கம்பெனியோட 14 இன்ச் கட்டா மிஷின் பற்றி நாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்தோம். மிஷின் மது நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ இதே மாதிரி நம்மளோட அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு இன்னொரு ப்ராடக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.